أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே இந்த ஒரு நாள் இஸ்லாமிய மாநாட்டில் உங்களுக்கு மத்தியில் மரியாதைக்குரிய சலஃபு சாலிஹங்களில் ஒருவராகிய சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் பற்றி சில குறிப்புகளை தருவதற்காக இங்கு பணிக்கப்பட்டுள்ளேன் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தனது திருமறையில 48வது அத்தியாயம் சூரத்துல் ஃபத்ஹ் 18வது வசனத்தில் லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த அஷ்ஷஜரா அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மூமின்களில் சிலரை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் இப்படி அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை ஏற்படுத்தி கொண்ட அந்த சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வது நம் அனைவர்கள் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது அவர்களுடைய சிறப்புகளை மட்டும் கூறுவதாக என்றால் அதற்கு சில மணி நேரங்கள் தேவைப்படுகின்றது அதே நேரத்தில் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரமோ ஒரு குறுகிய நேரமாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் சில செய்திகளை மட்டும் வைப்பதற்காக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவர்களை சிறப்பித்து கூறிய இன்னொரு வசனம் சூரத்து தௌபா தௌபா என்கின்ற அந்த சூராவிலே 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் அந்த சஹாபா பெருமக்கள் அவர்களில் சிறந்தவர்கள் இன்னும் சுவர்க்கத்தால் முந்தி செல்லக்கூடியவர்கள் யாரென்றால் அன்சாரி தோழர்களிலேயும் முஹாஜிரின்களிலேயும் இருக்கக்கூடியவர்கள்தான் என்று கூறி வல்லதீன தபஊஹும் பிஹ்சான் யார் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்களை பற்றி விரிவாக கூறுகின்ற போது இறுதியாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா கூறுகின்றான் அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கின்றது இந்த அடிப்படையில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் பின்பற்றக்கூடிய நாம் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அறிந்து கொண்டு அவர்கள் எவ்வாறு இறை எச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்கள் இஸ்லாத்திலே பற்று கொண்டு எவ்வாறு வாழ்ந்தார்களோ அவர்களை போன்று பின்பற்றி வாழ்வோமையானால் நமக்கும் சுவர்க்கம் இருக்கிறது என்பதனை இந்த வசனத்திலே சுட்டிக்காட்டுகின்றான் இது மட்டுமல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 137வது வசனத்திலே ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி அல்லாஹ் கூறுகின்ற போது யாரை நோக்கி கூறுகின்றான் என்றால் சஹாபா பெருமக்களை நோக்கி கூறுகின்றான் நீங்கள் எவ்வாறு ஈமான் கொண்டீர்களோ அதே போன்று அவர்கள் ஈமான் கொண்டார்கள்
ஈமான் சஹாபா பெருமக்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உறுதியாக அந்த சஹாபா பெருமக்களுக்கு பின்னால் வரக்கூடிய தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இன்னும் கியாமத் நாள் வருகின்ற அந்த மூமின்கள் முஸ்லிம்கள் சஹாபா பெருமக்களுடைய ஈமானை போன்று ஈமான் கொண்டால் அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த வசனங்களுடைய அடிப்படையிலே தாபியீன்கள் சஹாபா பெருமக்களுக்கு பிறகு வந்த அந்த சமூக மக்கள் தாபியீன்கள் அந்த தாபியீன்கள் சஹாபாக்களுடைய வரலாற்று சரித்திரத்தை அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவையும் தங்களுடைய மக்களுக்கு தாபியீன்கள் தங்களுடைய மக்களாகிய தபா தாபியீன்கள் இவர்களுக்கு நாம் எவ்வாறு குர்ஆனை கற்றுக்கொள்கின்றோமோ நாம் எவ்வாறு இஸ்லாத்தை அறிந்து கொள்கின்றோமோ நாம் எவ்வாறு நம்முடைய அறிவையெல்லாம் வளர்த்து கொள்கின்றோமோ அதே போன்று தாபியீன்கள் தங்களுடைய மக்களுக்கு கற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரே வாழ்க்கை வரலாறு சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறாக இருந்தது என்றால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையில் நாம் அதிலே பல லட்ச சஹாபா பெருமக்களில் ஒருவராக திகழ்கின்ற சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய சுருக்கத்தை உங்களுக்கு மத்தியிலே கூறுவதற்கு இங்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவர்களுடைய பெயர் சஅத் இப்னு முஆத். முஆத்துடைய மகன் சஅத் இப்னு நுஹமான் இப்னு இம்ரு அல் கைஸ் அல் அன்சாரி அல் அஷஹலி. அன்சாரி என்றால் மதீனத்து வாசிகள். மதீனாவிலே இருக்கின்ற போது யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அது மட்டுமல்லாமல் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்ற அந்த சஹாபா பெருமக்களுக்கு மதீனாவிலே யார் புகலிடம் கொடுத்தார்களோ இவர்கள்தான் அன்சாரி தோழர்கள். அந்த அடிப்படையில் சஅத் இப்னு முஆத் அவர்கள் அன்சாரி தோழராகவும் இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர்கள் அப்துல் அஷஹலி என்கின்ற அந்த சமூகத்தில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக இன்னும் பேர் பெற்ற ஒரு முக்கியஸ்தராக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய விவரத்தை நாம் விரிவாக சொல்வதற்கு அவர்களுடைய மனைவி அவர்களுடைய மக்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் இவர்களையெல்லாம் விரிவாக சொன்னால் இன்னும் நேரம் அதிகமாகிவிடும். இன்னும் அவர்களுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றார்கள், அவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றார்கள், அவர்களுடைய தாயார் மகன் மரணித்த பிறகுதான் அவர்கள் மரணமாகின்றார்கள் என்கின்ற அந்த வரலாற்று சுருக்கத்தை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய தோற்றம் அவர்களுடைய உடல் வாகு எவ்வாறு இருந்தது என்றால் அதனையும் வர்ணித்து கூறுகின்றார்கள். அவர்களுடைய வரலாற்று சுருக்கத்தில் அவர்கள் மிக உயரமானவர்களாகவும் அழகிய வெண்ணிற உடையவர்களாகவும் இன்னும் நல்ல வண்ணமான உடல் தடியாகவும் இருந்தார்கள் என்கின்ற அந்த செய்தியும் நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்லாமல் அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பு அவர்களுடைய அந்த பண்பு எவ்வாறு இருந்ததென்றால் பொதுவாக மதீனாவிலே இரண்டு வகையான மதவாதிகள் தான் இருந்தார்கள். அதாவது மதத்தை பின்பற்றக்கூடியவர்களை இரு கூறாக பிரிக்க முடியும். நம்முடைய காலத்தில் பல மதவாதிகள் இருக்கிறார்கள், ஹிந்து கிறிஸ்டியன் புத்திஸ்ட் யூதர்ஸ் இன்னும் சீக் பல மதங்கள் இருக்கிறார்கள் இல்லையா. ஆனால் அன்சாரி மக்களுக்கு மத்தியில் அதாவது மதீனத்து மக்களுக்கு மத்தியில் இரண்டே இரண்டு பிரிவினர் இருந்தார்கள். ஒன்று அஹ்லுல் கிதாப் என்று கூறக்கூடிய கிறிஸ்தவர்கள், மற்றொன்று இணைய வைக்கக்கூடிய அரபிகள் இருந்தார்கள். அப்படியானால் அஹ்லுல் கிதாப் என்று கூறக்கூடிய கிறிஸ்தவர்கள் அரபியா என்றால் அரபி அல்ல, அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஈசா நபியினுடைய காலத்தை சார்ந்த சில மக்கள் யஹூதியின்கள் நசுரானிகள் அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள் என்றால் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மக்கா மதீனா ஆகிய பிரதேசங்களிலே ஒரு நபி வருவார் என்று அந்த பேச்சிற்கு இணங்க அந்த மக்களெல்லாம் மதீனாவிலே வந்து குடியேறியவர்கள் தான் அஹ்லுல் கிதாப் வேதம் உடையவர்கள். ஆனால் அந்த அரப மதீனாவை சார்ந்த மண்ணின் மைந்தராக இருப்பவர்கள் அரபிகளாக இருந்தார்கள், அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற போது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அரபி மொழியை சார்ந்தவர்கள். அரபி மொழியை சார்ந்தவர்கள் என்றால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் இணை வைப்பாக இருந்தது, முஷ்ரிக்கீன்களாக இருந்தார்கள். இஸ்லாத்திற்கு முன்பு இணைய வைக்கக்கூடிய அந்த மக்களோடு இருக்கின்ற அந்த தருணத்தில்
கிறிஸ்தவர்கள் அஹலுல் கிதாப் வேதம் உடையவர்கள் கூறுகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? ஒரு நபி வருவார், அந்த நபி வந்தால் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்களோடு நாங்கள் போர் புரிவோம் என்று கூறக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப அஹலுல் கிதாப் என்கின்ற அந்த வேதம் உடையவர்கள் அவுஸ் ஹசரஜ் என்று கூறப்படுகின்ற அரபி கோத்திரத்தாரோடு அரபி மொழி பேசக்கூடியவரோடு இணை வைப்பவரோடு எப்போதும் போர் மூளக்கூடிய ஒரு குணத்திலேயே வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்கின்ற போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இந்த மதீனாவிலே ஒரு நபி வருவார் என்ற செய்தியை நூற்றாண்டுகளாக தலை தலைமுறையாக பேசி வந்த அந்த செய்தி அங்கு மதீனாவிலே பரவலாக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, சஹாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் மக்காவிலே வாழ்கின்ற மிகப்பெரிய முஷ்ரிக்கீன்கள் முஷ்ரிக்கீன்களுடைய இணை வைப்பவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் உமையா இப்னு கலப் அவன் அபு ஜஹல் போன்றவர்கள் எல்லாம் இந்த சஹாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நெருங்கிய நண்பனாக நெருங்கிய நட்பு கூறக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள் சஹாத் இப்னு முஆத். ஏன் இதனை நாம் கூறுகிறோம் என்றால், அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு உமையத் இப்னு கலாப் உமையா அபுஜஹல் இவர்களெல்லாம் நெருங்கிய தோழராக இருந்த காலகட்டத்தில் மக்காவுக்கு ஹஜ் செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அருளப்பட்ட போதும் அதற்கு முன்பும் மக்காவிலே காபத்துல்லாவிலே ஹஜ் செய்வதற்கு ஒரு வணக்க வழிபாடு இருந்தது. இஸ்லாம் வருவதற்கு முன்பு வணக்க வழிபாடு இருந்தது. அந்த அடிப்படையில் அரபு கோத்திரத்தை சார்ந்த அவுஸ் ஹஜரஜ் கூட்டத்தார்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஹஜ் செய்ய வருவார்கள். அப்படி ஒரு வேளை அவர்கள் சென்ற போது சஹாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ஜிலே இருக்கின்ற அந்த நேரத்திலே ஒரு செய்தி பரவுகிறது. என்ன செய்தி தெரியுமா? இங்கே அரபிலே ஒரு நபி வந்திருக்கிறார், அந்த நபியை யாரும் பின்பற்றாதீர்கள், அவர் ஒரு பொய்யர், அவர் ஒரு சூனியக்காரர் என்று செய்தியை முஷ்ரிக்கீன்கள் பரப்புகின்றார்கள். மக்காவை சேர்ந்த முஷ்ரிக்கீன்கள் அபூ லஹப் போன்றவர்கள் இந்த செய்தியை பரப்புகின்றார்கள் ஹஜ்ஜுக்கு வந்தவர்களிடத்திலே. இந்த செய்தியை கேள்விப்பட்ட சஹாத் இப்னு முஆத் அப்படியா அவரை போய் பார்க்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியை அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டு கூட மக்காவில் இருக்கின்ற காரணத்தினால் உமையா அபு ஜஹல் போன்ற இஸ்லாத்தினுடைய பரம விரோதிகள் நட்பாக இருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாத்தை ஏற்காமல் மதீனாவிற்கு திரும்பி சென்று விடுகின்றார்கள். மதீனாவிற்கு சென்ற போது அங்கே முஸ்அப் இப்னு உமைர் இஸ்லாத்தினுடைய முதல் தூதராக இஸ்லாத்தை மதீனாவிலே பரப்புவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய முதல் தூதுவராக முதல் சஃபீராக இருப்பவர்கள் முஸ்அப் இப்னு உமைர். அவர்களுடைய அந்த அழைப்பு பணிக்கு இணங்க அந்த செய்தி மக்காவிலே ஹஜ்ஜிலே இருக்கின்ற போது கேட்ட செய்தியும் முஸ்அப் இப்னு உமைர் சொன்ன செய்தியும் இரண்டும் சமமாக இருக்கின்ற காரணத்தினால் சஹாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் அவர்களுடைய கரங்களால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்கின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை ஏற்று அந்த இஸ்லாத்தை ஏற்ற ஆண்டு ஹிஜ்ரத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு செல்வதற்கு முன்பு ஓர் ஆண்டுக்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அப்போது சஹாத் இப்னு முஆத் அவர்களுடைய வயது 31வது இளமையான ஒரு வயதாக இருக்கிறது. 31வது வயதிலே ஹிஜ்ரத்துக்கு முன்பு ஒரு வருஷத்திற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் உடனே உம்ரா செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். அவ்வாறு அனுமதி கொடுக்கப்பட்டு சஹாத் இப்னு முஆத் மக்காவிற்கு செல்கின்றார்கள். மக்காவிற்கு சென்றால் இப்போது இஸ்லாத்திலே இருக்கின்ற இந்த தருணத்தில் கூட உமையாவுடைய அந்த நட்பு அவர்களிடத்திலே பிரிவு ஏற்படவில்லை. மக்காவிற்கு செல்கின்றார்கள், உமையா வீட்டிலே தங்குகின்றார்கள். உமையா என்பது மிகப்பெரிய ஒரு ஷைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமையாவை நான் தான் கொலை செய்வேன், அவனை நான் தான் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த உமையாவை நான் தான் கொள்ளுவேன் என்று மதீனாவிலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை சஹாத் இப்னு முஆத் கேட்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் அங்கே உமையாவோடு நட்போடு இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் உமையாவிடத்திலே கூறுகின்றார்கள், உமையாவே
நான் உம்ராவிற்கு செல்ல வேண்டும், காபத்துல்லாவை வலம் வர வேண்டும், அதற்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கூற அவன் கூறுகின்றான், மக்கள் வராத அதிக நடமாட்டம் இல்லாத நேரம் துஹர் போன்ற ஒரு நேரம்தான், அந்த நேரத்தில் நாம் இருவரும் செல்வோம் என்று அந்த உமையா கூறுகின்றான். அவ்வாறே செல்கின்றார்கள். செல்கின்ற அந்த தருணத்திலே அபூஜஹல் அவர்களை சந்திக்கின்றான். இந்த இருவர்களையும் அபூஜஹல் சந்தித்து உமையாவை பார்த்து கூறுகின்றான், யா உமையா அபு சஃப்வான், அவன் பேர் சஃப்வானுடைய தந்தை, யா அபா சஃப்வான், சஃப்வானுடைய தந்தையே, நீ யாரை அழைத்து வந்திருக்கின்றாய்? இவர்கள் எல்லாம் மதம் மாறியவர்கள், நம்முடைய மார்க்கத்திலிருந்து அவர்கள் விலகி சென்றவர்கள், இவர்கள் வெறும் முட்டாள்தனமானவர்கள், இவர்களுக்கு நீ இடம் கொடுக்கின்றாயா, இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றாயா, நீ எதை சார்ந்தவன் என்று உமையாவை உசுப்பேத்துகின்றான். உசுப்பேத்தின அந்த நேரத்தில் இவர்களெல்லாம் மதம் மாறியவர்கள் என்று மொத்தமாக சஹாபா பெருமக்களை எல்லாம் அவன் இழிவாக கூடிய காரணத்தினால், அபூஜஹல் கூறிய காரணத்தினால் சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சும்மா இருக்கவில்லை. தனி மனிதராக இருக்கிறார்கள். இவன் அபூஜஹல் எதிரி, இவன் அபு உமையா எதிரி, இஸ்லாத்திற்கு எதிரி. இந்த இருவருடைய எதிர்க்கு மத்தியிலே தனியாக இருக்கின்ற அந்த நேரத்தில் கூட சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், யா அபூஜஹல், அபூஜஹல், உன்னை இதற்கு பிறகு இஸ்லாமியர்களை சஹாபா பெருமக்களை ஏதாவது ஒரு வார்த்தை தவறாக கூறினால் உன் கழுத்தை வெட்டி விடுவேன், உன்னை கொன்று விடுவேன் என்று வீரவசனம் சொல்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உமையாவை பார்த்து தனக்கு அடைக்கலம் கொடுத்தவர், தனக்கு இடம் கொடுத்தவர் என்று இல்லாமல் அந்த உமையா அபூஜஹல் சொன்னதற்கு பக்கவாத்தியம் ஜால்ரா அடித்தான். உமையா என்ன சொன்னான் தெரியுமா, சஅதே, நீ யாரை பார்த்து பேசுகிறாய்? இந்த மக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவன், அவன் கூறினால் அவன் அந்த கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கின்ற காரணத்தினால் அவனிடத்தில் நீ சப்தமிட்டு பேசாதே, அவனை எதிர்த்து பேசாதே என்று கூறியதும் தனக்கு உற்ற நண்பனாக இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் இஸ்லாத்திற்கு முன்பும் உற்ற நண்பனாக இருந்தாலும் கூட அந்த ஈமான் என்கின்ற அந்த உறுதி உள்ளத்தில் இருக்கின்ற காரணத்தினால், யா உமையா, நீ யார் தெரியுமா, எங்களுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நீ கொல்லப்படுவாய் என்று கூறியவுடன் அவன் திடுக்கிட்டு விட்டான். உமையா, அப்படியானால் எங்கே வைத்து என்னை கொள்வார் அந்த முஹம்மத், மக்காவில் வைத்தா என்று கேட்கின்றான் அந்த உமையா. சஅத் கூறுகின்றார்கள், மா அத்ரி, எனக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சொல்லிற்கு மதிப்பு கொடுத்து இந்த வார்த்தையை எதற்காக கூறினார்கள் என்றால், அபூஜஹல் இஸ்லாத்துடைய எதிரி, அவனை நான் எதிர்க்கின்ற போது நீ எதிர்த்து என்னை பேசுகின்றாயா, உன்னை எங்கே கொள்வார்கள் என்பது தெரியாது என்று சொன்னவுடன் அவன் கலக்கலமாகவே அவன் மரணிக்கின்ற வரை அவருடைய உள்ளத்திலே நிம்மதி இல்லாமல் இந்த உமையா அவன் வாழ்ந்து வந்தான் என்கின்ற அந்த செய்தியை பார்க்கிறோம். அந்த கலக்கம் தன்னுடைய வீட்டிற்கு சென்று மனைவியிடத்திலே கூறுகின்றான், இவ்வாறு என்னுடைய நண்பன் சஅத் இப்னு முஆத் கூறுகின்றாரே என்று சொன்னவுடனே நபி அவர்கள் முஹம்மத் என்னை கொல்லுவாராம் என்று சொன்னவுடனே அந்த மனைவி கூட கேட்கின்றார், எங்கே வைத்து உன்னை கொல்லுவார் என்று கேட்கின்ற போது சஅத் எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டாரே என்று சொல்கின்ற அந்த தருணத்தில் என்ன நடக்கிறது, பத்ர் யுத்தம் நடக்கின்றது. பத்ர் யுத்தம் நடக்கின்ற போது அபூஜஹல் உமையாவை கூப்பிடுகின்றான். ஏனென்றால் அந்த ஊரினுடைய மிக முக்கியமான புள்ளி உமையா, அபூஜஹல் முக்கியமான புள்ளி. இந்த இரண்டு புள்ளிகளும் வெளியேறினால்தான் மக்கா வாசிகள் அந்த முஷ்ரிக்கீன்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய மோமின்களாகிய சஹாபா பெருமக்களை எதிர்க்க முடியும். எனவே அவன் கூட்டு சேர்க்கின்றான், உமையாவோ மக்காவை விட்டு நான் வெளியேறவே மாட்டேன், ஏனென்றால் அங்கே சென்றால் என்னை முஹம்மது கொன்று விடுவார் என்று கூறியிருக்கின்றாரே, அதனால் என்னுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் என்று அவன் பின்வாங்குகின்றான். அப்போது அபூஜஹல் அவனை உசுப்பேத்தி, நீ வா, வந்து உன்னுடைய அளவிற்கு நீ சென்று விட்டு திரும்பி விடு, போரில் கலந்து கொள்ளாதே, நீ வந்தால்தான் சொல்லுவோமா இல்லையா, தலையாடினால்தான் வாளாடும், இல்லைன்னா வாள் ஆடாதில்லை,
தலைமை எப்படி இருக்கிறதோ, ஷைத்தானுடைய தலைமை இருக்கின்ற போது அந்த வாள்களாக இருக்கக்கூடியவர்கள் பிதற்றிக் கொண்டு தான் இருப்பார்கள் இல்லையா? அந்த அடிப்படையில் அந்த பிதற்றலுக்கு உருவான அந்த அபூஜஹல் என்கின்ற அந்த ஷைத்தான் உசு பேத்திய உடனே உமையா செல்கின்றான், அங்கே உமையா கொல்லப்படுகின்றான் என்கின்ற அந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நன்கு தெரிந்தது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் இந்த இடத்துல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு ஈமான் உறுதியாக இருக்கிறது என்றால், அவர்களுடைய ஈமான் மட்டுமல்ல, அவர்கள் ஈமான் கொண்ட தான் பெற்ற அந்த சுவையை யாரெல்லாம் பெற்றார்களோ அந்த மோமின்கள் அவர்களை பற்றி கூட ஒரு இழிவான வார்த்தை, ஒரு தவறான கருத்து ஏற்படக்கூடாது. எந்த ஒரு காபிர்களாலோ, எந்த நிராகரிப்பாளர்களாலோ, எந்த இணை வைப்பவர்களாலோ எந்த ஒரு வார்த்தையும் மோமின்களுக்கு களங்கம் ஏற்படக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமா, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் என்றார், யா அய்யுஹல் லதீன ஆமனு லா தகூலு ராயினா வகூலு அன்ஸுர்னா வஸ்மஉ வலில் காஃபிரீனா அதாபுன் அலீம் என்று சூரத்துல் பக்ராவிலே 104வது வசனம் வருகின்றது. அந்த வசனம் எதற்காக அருளப்பட்டது என்றால், யாருடைய காரணத்தினால் இறங்கியது என்றால், இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் தான். எப்படி என்றால், யஹூதிகள் மதீனாவிலே இருக்கின்ற போது வார்த்தை ஜாலம் உள்ளவர்கள், யஹூதிகள் என்றாலே நமக்கு நன்கு தெரியும், மிகப்பெரிய பதவியிலே இருப்பவர்கள், மிகப்பெரிய படித்தவர்களாக இருப்பார்கள், அறிவுஜீவிகளாக இருப்பார்கள், செல்வந்தவர்களாக இருப்பார்கள், அதிகார ஆதிக்கத்தில் இருப்பார்கள். ஆனால் பிரசன்டேஷன் பார்த்தால் அவர்களுடைய விகிதாச்சாரத்தால் மிக குறைவாக அன்றும் இன்றும் அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த யஹூதிகள் உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றார்கள் என்றால், எத்தனை நூத்தில எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்றால், இந்த உலக மக்களிலே 1% கூட இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த யஹூதிகள் உலகத்தையே ஆட்டி படைக்கின்றார்கள். அந்த யஹூதிகளுடைய குணத்தில் இருக்கக்கூடிய, அவர்களுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய, அவர்களை போன்ற இந்த பிராமணர்கள் சொல்கின்றோமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாதி என்று சொல்கின்றார்களே, அவர்கள் கூட இனத்தால் குறைவானவர்களாக இருந்தாலும் ஆதிக்கத்தால் இந்தியாவையே ஆட்டி படைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, அது போன்ற யஹூதிகள் தான் அன்றும் இருந்தார்கள் மதீனாவிலே. அவர்கள் இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்ற போது மக்கா வாசிகள் ராயினா எங்களை கொஞ்சம் கவனியுங்களே என்று சொல்வார்கள். ஒரு நாலு இடத்துல பேசுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை போதிக்கிறாங்க. அப்படி போதிக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி சொல்வார்கள், ராயினா எங்களையும் கொஞ்சம் கவனியுங்களே என்று சொல்வார்கள். யாரு? மக்கத்து முஹாஜிரீன்கள். அவர்களுடைய வார்த்தை பிரகாரம், ஏனென்றால் நம்ம தமிழகத்தில் இலங்கையில் எத்தனை வார்த்தை வித்தியாசங்கள் இருக்கிறது, தமிழகத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட பல டிஸ்ட்ரிக்டுகளுக்கு மத்தியில், மாவட்டங்களுக்கு மத்தியில் வார்த்தை பிரயோகம் எவ்வளோ வேறுபாடாக இருக்கிறதா இல்லையா? அதே போன்று அங்கே வேறுபாடான அரபி மொழியாக இருந்தாலும் வேறுபாடான வார்த்தை பிரயோகம் இருந்தது. ராயினா என்றால் மக்கா வாசிகள் எங்களை கவனியுங்கள் என்று கூறக்கூடிய பொருள் கொண்ட ஒரு வார்த்தை. அதே நேரத்தில் மதீனா வாசிகளுக்கு மத்தியிலே பார்த்தால் அவன் ஒரு எடையன், அவன் ஒரு ஆட்டை மேய்ப்பவன் என்கின்ற இந்த பொருளில் தான் அங்கே உபயோகப்படுத்தப்படும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மக்கா வாசிகள் ராயினா என்று கூறினால், உடனே இவர்கள் ராயினா, இந்த மதீனா வாசிகள் ராயினா சொல்லி கேலி கிண்டலுமாக உள்ளத்தால் சிரித்துக் கொண்டிருப்பார்கள், நையாண்டி படித்துக் கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபா பெருமக்கள் நையாண்டி படைப்பதற்கு, அவர்களை நையாண்டி செய்வதற்கு இந்த யஹூதிகள் மும்முரமாக இருந்தார்கள். அப்போது சஅத் இப்னு முஆத் இஸ்லாத்தை ஏற்ற அன்சாரி தோழர், மதீனத்து மக்கள், அப்ப மதீனாவிலே உபயோகப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையையும் அந்த மதீனா யஹூதிகள் கூறக்கூடிய வார்த்தையும் அவர்கள் உள்ளுக்குள்ளே அவர்களுக்கு மத்தியிலே சிரித்து மகிழ்வதையும் கண்ட அந்த சஅத் இப்னு முஆத் யஹூதிகளை பார்த்து கூறுகின்றார்கள்,
யஹூதிகளே, இனிமேலும் என்னுடைய நபி, எங்களுடைய உள்ளத்திலே மஹப்பத்தாக இருக்கக்கூடிய அந்த நபி அவர்களை பார்த்து ராயினா என்று நீங்கள் கேலி கிண்டலமாக கூறினால் எவருடைய கழுத்தும் அவருடைய உடலிலே இருக்காது என்று மிரட்டுகின்றார்கள். வார்த்தை பிரயோகத்தை பாருங்கள். யாராவது திரும்ப ஒரு தடவை ராயினா சொன்னா உங்களை தலை சீவி விடுவேன் என்று சஹாபி முஹாமது சொல்கின்றார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பும் நேசமும் எந்த அளவிற்கு இருக்கிறது? கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அப்போது கூட அந்த யஹூதி ஷைத்தான்கள் சொல்கின்றார்கள், ராயினா என்று நாங்கள் மட்டுமா சொல்கின்றோம், நீங்களும் தானே சொல்கின்றீர்கள், மக்கத்து மக்களும் ராயினா என்று தானே சொல்கின்றீர்கள் என்று சொல்ல சஹாபி முஹாமது ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் மீது லானத்து உண்டாகட்டும் என்று சஹாபி முஹாமது சொல்கின்றார்கள். எது போன்று தெரியுமா? உம்முல் முஃமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒருமுறை சொன்னார்களே, அஸ்ஸாமு அலைக்கும் என்று இந்த யஹூதிகள் உபயோகப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையை காதால் கேட்டவுடன் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கூறுகின்ற அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்று அந்த யஹூதிகள் அஸ்ஸாமு லாம மறைத்த அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்ன போது உம்முல் மோமினின் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன சொன்னார்கள்? உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும், உங்கள் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ஏசினார்களே, அதே போன்று சஹாபி முஹாமது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யஹூதிகளை பார்த்து உங்களுக்கு லானத்து உண்டாகட்டும் என்று சொல்லும் போதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான். விசுவாசிகளே, நீங்கள் ராயினா என்று சொல்லாதீர்கள், மாறாக உன்துர்னா, நீங்கள் எங்களை நோக்குங்கள் என்று சொல்லுங்கள் என சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கட்டளையிடுகின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். இது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபி முஹாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ரோஷத்தை கூட மிக உச்சகட்டமாக சொல்லியிருக்கின்றார்கள். யாராவது விபச்சாரம் செய்தால், இறைவனுடைய வசனம் இறங்குகிறது, விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் 4 சாட்சிகள் அங்கே சமர்ப்பிக்கப்பட வேண்டும், 4 பேர் பார்க்க வேண்டும், பார்த்து சமர்ப்பித்த பிறகுதான் விபச்சாரத்திற்குரிய தண்டனையை அளிக்க வேண்டும் என இறை வசனம் இறங்குகிறது. அப்போது உடனே சஹாபி முஹாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், யாராவது என்னுடைய மனைவியோடு ஒரு அந்நியன் இருந்தால் நான் இந்த 4 சாட்சிகளை எதிர்பார்க்கின்றவரை நான் இருப்பேனா, அவனை கொண்டு விடுவேன் என்று சொல்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், முஆத், சஹாபி முஆத், அவருக்கு எவ்வளவு ரோஷம் இருக்கிறது, 4 சாட்சி கூட கொண்டு வருவதற்கு முடியாமல் அவர் கொன்று விடுவேன் என்று சொல்கின்றாரே, அவர் ரோஷக்காரர், ஆனால் அவரை விட நான் மிக ரோஷக்காரனாக நான் இருக்கின்றேன், 4 சாட்சியில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்றேன். நான் ஏன் சொல்கின்றேன் என்றால், என்னை படைத்த, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் கூறுகின்றான், அவன் என்னை விட மிக ரோஷக்காரனாக இருக்கின்றான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோஷத்தை எவ்வாறு பங்கு வைக்கின்றார்கள் பாருங்கள். சஹாபி முஹாத் மிக ரோஷக்காரர் என்பதனை அங்கே கூறி காட்டுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி இவர்களுடைய வரலாறு மிக அதிகமான செய்திகளாக போகிறது. இவர்கள் பத்ரு யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள், உஹத் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள், கந்தக் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். கந்தக் யுத்தத்திலே கலந்து கொள்கின்ற போது அதிலே ஒருவன் இப்னுல் அரகா என்பவன் சஹாபி முஹாத் அவர்களை பார்த்து அம்பு எய்த போது அவர்களுடைய புஜத்திலே அந்த அம்பு பாய்ந்து அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு பாய்கிறது. அப்போது அந்த சஹாபி முஹாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பிரார்த்தனை கேட்கின்றார்கள், அல்லாஹும்ம லா தமித்னி, என்னை நீ மரணிக்க வைத்து விடாதே. நாம் எல்லாம் மரணத்திற்கு அஞ்சுகின்றோமே, அப்படி அல்ல, மரணத்திற்கு அஞ்சுவதல்ல, அதே போன்று நாம் உலக பொருளாதாரத்தை விரும்பி பொருளாதாரத்தை அதிகமாக சேர்ப்பதற்காக இருக்கிறோமே, அதே போன்று பொருளாதார வளங்களை சேர்ப்பதற்காக அல்ல, என்னை மரணிக்க வைத்து விடாதே என்று சொல்லாமல் அந்த சஹாபி முஹாத் ஏன் சொல்கின்றார்கள் என்றால், இறைவா, ஹத்தா துகர்ர ஐனி மின் பனி குறைவா, இந்த பனு குறைவா என்கின்ற அந்த யஹூதி கூட்டம் இந்த ஹந்தக் யுத்தத்திலே மிகப்பெரிய ஒரு நயவஞ்சகத்தனத்தை செய்தார்களே, முனாஃபிக்தனத்தை செய்தார்களே, அவர்கள் அழிக்கப்படுகின்ற வரை
என்னை மரணிக்க வைத்து விடாதே என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிரார்த்தனை செய்கின்றார்கள். அப்போதே இறைவன் ஒரு காற்றை அருளி அந்த காற்றை இறக்கி அந்த ரணத்தை அங்கே பாதுகாக்கின்றான். அதற்கு பிறகு அவர்கள் முடியாமல் இருக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு முஆதை பள்ளி மதீனத் மஸ்ஜிதுல் நபவி என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளியிலே ஒரு குப்பா அமைத்து ஒரு டெண்ட் அமைத்து அங்கே வைத்து அவருடைய ஒவ்வொரு நாளும் சுகத்தை விசாரிக்க செல்வார்கள். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நேசித்தவர்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போது சில விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆத் அவர்களுடைய மரணம் சக்ராத் ஹாலிலே மிக வேகமாக சஹாபா பெருமக்களை அழைத்து வருகின்றார்கள். அந்த அழைப்பு அந்த வேகம் அந்த விரைவை பார்த்த சஹாபா பெருமக்கள் எங்களுடைய செருப்புகள் எல்லாம் அறிந்து விடுகின்றது, எங்களுடைய மேல் துண்டுகள் எல்லாம் கீழே விழுந்து விடுகின்றது, இவ்வளவு விரைவாக ஏன் நடக்கின்றீர்கள் யா ரசூலல்லா, எங்களுக்கு கஷ்டத்தை தருகின்றீர்களே யா ரசூலல்லா என்று சொல்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹந்தலா என்கின்ற அந்த சஹாபியை மலக்குகள் குளிப்பாட்டினார்களே அதே போன்று ஹந்தலா என்கின்ற சஹாபியை குளிப்பாட்டிய மலக்குமார்கள் இவரை குளிப்பாட்டி விடக் கூடாது, அதற்கு முன்பு நான் குளிப்பாட்ட வேண்டும் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த மஹப்பத்தையும் அந்த நேசத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பாட்டுவதற்காக விரைவாக செல்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகி விடுகின்றார்கள், குளிப்பாட்டுகின்றார்கள். குளிப்பாட்டிய பிறகு ஒரு சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டாடை அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. அந்த பட்டாடை கொடுக்கப்பட்ட போது அவர்களை சஹாபா பெருமக்கள் தொட்டு பார்க்கின்றார்கள், எவ்வளவு நைஸா இருக்கிறது, எவ்வளவு மென்மையாக இருக்கிறது, இது எவ்வளவு உயர்வானது என்று சொல்கின்ற அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஅத்திற்கு சொர்க்கத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த கர்ச்சிப் மின்தில் என்று சொல்லக்கூடிய கைத்துணி இதைவிட மென்மையானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற அந்த சுப சோபனத்தை சொன்ன அந்த செய்தியும் நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் மிக குறைவான நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்த எவ்வளவோ இடைஞ்சல்கள் இடையூறுகள் இவைகள் அனைத்தையும் அந்த தடைகள் எல்லாம் மீறி அவர்கள் எவ்வாறு ஈமானிலே உறுதியாக இருந்தார்களோ அந்த உறுதியின் காரணமாக மறுமையினுடைய வெற்றி கிடைத்ததோ அது போன்ற ஒரு வெற்றி நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சஅத் இப்னு முஆத் அவர்களுடைய காயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஃபீதா என்கின்ற அந்த பெண்மணியை காயத்திற்கு மருந்து கட்டுவதற்காக வேண்டி ஏவுகின்றார்கள். இப்படி பெண்மணிகள் கூட இஸ்லாமிய பெண்மணிகள் கூட அடுப்பறையிலே இருந்து கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் சொல்லவில்லை, மாறாக பொது நலத்திலே அவர்கள் ஈடுபடுத்த வேண்டும் என்பதனையும் இந்த ரஃபீதா அவர்களுக்கு இட்ட அந்த கட்டளை மூலம் நாம் அறிந்து விடுகின்றோம். நமக்கும் பல பெண்கள் கூட பல சேவைகள் செய்ய முடியும். யத்தீம்களையும் அல்லது ஏழைகளையும் அல்லது விதவைகளையும் அவர்களை விட நாம ஆண்களாகிய நாம் அதிகமாக அவருடைய துன்பங்களை நாம் அறிந்திருக்க முடியாது. அந்த பெண்கள் தான் அனாதைகளுடைய நிலைகளை அவர்கள் தான் தெரிந்திருக்க முடியும். இது போன்ற சேவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஃபீதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஏவினார்களோ அதே போன்று தாய்மார்களும் செயல்பட வேண்டும், இஸ்லாமிய தாவாவிலே ஈடுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களுடைய இந்த அழைப்பு பணியையும் ஏற்றுக்கொள்வானாக, ஏற்றுக்கொண்டு மறுமையிலே வெற்றி தருவானாக என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.